வெல்கம் டு மோனி மீடியா. டைரக்டர் டி பி கஜேந்திரன். டி பி கஜேந்திரன் டைரக்டரா அப்படின்னு ஆச்சரியப்படுறவங்க தான் நிறைய பேர் இருப்பீங்க. ஏன்னா இவர் தமிழ் சினிமாவில 100 படங்களுக்கு மேல நடிச்சிருக்கிறாரு. ஒரு சின்ன சின்ன ரோல்ல தான் நடிச்சிருப்பாரு. இவர் ஒரு பெரிய காமெடியரும் கிடையாது. அதனால ஏதோ இவர் சாதாரணமா தமிழ் சினிமாவில வந்துட்டு போயிட்டு நடிச்சுன்னு இருக்கிறார் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்பீங்க. ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் இருக்கு. இவர் தமிழ் சினிமாவில 16 படங்கள் டைரக்ட் பண்ணிருக்கிறாரு. 16 படங்கள் டைரக்ட் பண்ணிருக்கிறாருனாவே ஒரு சிறந்த டைரக்டரா தான் இருக்கணும். அப்ப நடிக்கிறத தான் பார்ட் டைமா பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. நம்மளுக்கு அந்த விஷயமே இப்பதான் தெரியுது. இவர் டைரக்ட் பண்ண படங்கள்லாம் என்னென்னு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், நல்ல நல்ல படங்கள் தான் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு நீங்களே பிரமிப்பா பார்ப்பீங்க. இவர் நடிகராக தான் திரையுலகத்தில் 1985 வருஷம் அறிமுகமானார். அதுக்கப்புறம் 1988 டைரக்டர் அறிமுகமாகிறாரு. 1988 3 படங்கள் டைரக்ட் பண்றாரு. இவருடைய ஃபர்ஸ்ட் படம் வீடு மனைவி மக்கள். இந்த படத்தில் விசு நடிச்சிருப்பாரு. இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்ததாக ரெண்டாவது டைரக்ட் பண்ற படம் எங்க ஊரு காவல்காரன். இந்த படத்தில் ராமராஜன் நடிச்சிருப்பாரு. இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் மூணாவது கன்னட லாங்குவேஜில் ஒரு படம் டைரக்ட் பண்றாரு. அதாவது இவருடைய ஃபர்ஸ்ட் படமான வீடு மனைவி மக்கள் அப்படின்ற படத்தை ரீமேக் பண்ணி கண்டமணி மக்கள் அப்படின்னு கன்னடாவில் பேர் வச்சு ரீமேக் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் 1989 3 படம் டைரக்ட் பண்றாரு. இவருடைய டைரக்ஷன்ல 4வது படம் பாண்டிய நாட்டு தங்கம். இந்த படத்தில் கார்த்திக் நிரோஷன் நடிச்சிருப்பாங்க. இந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் இவருடைய டைரக்ஷன்ல 5வது படம் எங்க ஊர் மாப்பிள்ளை. அடுத்த இவருடைய 6வது படம் தாயா தாரமா. அதுக்கப்புறம் 1990 2 படம் டைரக்ட் பண்றாங்க. இவருடைய 7வது படம் நல்ல காலம் பிறந்துருச்சு. அடுத்த இவருடைய 8வது படம் பெண்கள் வீட்டின் கண்கள். அதுக்கப்புறம் 1993 9வது டைரக்ட் பண்ற படம் கொஞ்சம் கிளி. அதுக்கப்புறம் 1995 10வது படம் பாட்டுவாதியார். இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் 1997 11வது படம் பாசமுள்ள பாண்டியரே. அதுக்கப்புறம் 2012 டைரக்ட் பண்ற படம் பட்ஜெட் பத்மநாதன். இந்த படத்தை குடும்ப குடும்பமா போய் பார்த்தாங்க. ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி காலம் மாறி போச்சு. வரவு எட்டனா செலவு பத்தனா இந்த மாதிரி அந்த காலத்துல இந்த படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி படமா மாறிச்சு. அந்த நேரத்தில் இவரும் பிரபு வச்சு பட்ஜெட் பத்மநாதன் அப்படின்ற படத்தை எடுத்தாரு. பட்ஜெட் போட்டு ஒரு குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு எடுத்தாரு. அந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதுக்கடுத்தது 2001 13வது மிடில் கிளாஸ் மாதவன் அப்படின்ற படத்தை எடுத்தாரு. அது ஆவரேஜா தான் போச்சு. அதுக்கப்புறம் 2007 சிஐடி மோசா அப்படின்ற மலையாள படத்தை ரீமேக் பண்ணி தமிழ்ல இவருடைய 15வது படமா சீனாதானா அப்படின்ற படத்தை எடுத்தாரு. அந்த படம் அவ்வளவு பெரிய சக்சஸ் ஆகல. அதுக்கப்புறம் லாஸ்டா 2010 16வது மகனே என் மருமகனே அப்படின்ற படத்தை விவேக ஹீரோ வச்சு எடுக்கிறாரு. அந்த படம் தோல்வி படம். இவர் ஒரு சிறந்த டைரக்டர்னு சொல்லலாம், ஒரு நார்மலான டைரக்டர்னு சொல்லலாம். இவர் டைரக்டர் அப்படின்றது இப்பதான் தெரியும்னா எங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இவர் டைரக்ட் பண்ண படங்கள்லயே உங்களுக்கு பிடிச்ச படங்கள் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னும் அடுத்த தகவல்களுக்கு எங்கள் மௌனி மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். இதே மாதிரி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.